இந்த குழந்தையை தூக்கி எறிய எவ்வாறு மனது வந்தது? நேற்று கொழும்பில் குழந்தையை வீட்டு மாடியிலிருந்து தூக்கி எறிந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கிராண்ட்பாஸ் சமயபுர அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த முகபட் யூசுப் என்ற 1.5 வயது குழந்தை தனது தாயின் மூத்த சகோதரால் கீழே தூக்கி எறியப்பட்டு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த குழந்தையின் தாயின் மூத்த சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிராண்ட்பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 35 வயதுடைய குழந்தையின் மாமா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவர் அங்கோட மனநல வைத்தியசாலையில் சிறிது காலமாக சிகிச்சை பெற்று வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை கொலை செய்யப்பட்ட குழந்தையின் தாய் மற்ற 2 குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருந்த போது அறைக்குள் வந்த சகோதரன் திடீரென குழந்தையை மாடி ஜன்னலில் வழியாக கீழே வீசியுள்ளார். குழந்தை கீழே விழுந்ததையடுத்து அந்த இடத்தில் கூடிய மக்கள் குழந்தையை வாகனத்தில் ஏற்றி பொரளை ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அங்கு குழந்தையை பரிசோதித்த வைத்தியர்கள் குழந்தை உயிரிழந்துள்ளதாக உறவினர்களிடம் தெரிவித்தனர். விசாரணையின் போது இதை செய் அதை செய் என்று ஒருவர் என் காதில் சொல்கிறார், அவர் சொல்வதையே நான் செய்வேன் என சந்தேக நபரான குழந்தையின் மாமா போலீசாரிடம் தெரிவித்தார். கிராண்ட்பாஸ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதம போலீஸ் பரிசோதகர் தாரகவின் பணிப்புரையின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புதுக்கடை நீதிமன்றில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது டிசம்பர் 8 வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் யுடிவியின் செய்தியாளர் சம்பவ இடத்திற்கு சென்று அயலவர்களிடம் விசாரித்த போது குறித்த நபர் போதை வஸ்துக்கு அடிமையானவர் என தெரிய வந்தது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிராண்ட்பாஸ் போலீசார் மேற்கொண்டாலும் மக்களிடையே இச்சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.